எஸ்சிஓ ஷாங்காய் உச்சி மாநாடு. இந்த உச்சி மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா கஜகஸ்தானில் நடந்தது. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சில விஷயங்கள் அரங்கேறியிருக்கு. இதில் இந்தியா உட்பட 10 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. கடைசியாக வந்து ஜாயின் பண்ண 2 நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று பெலாரஸ், இன்னொன்று ஈரான். இந்த 2 நாடுகளும் கடைசி 2 நாடுகளில் வந்து ஜாயின் அடிச்சிச்சு. இப்போது கடைசியாக இந்த மாநாட்டை நடத்துறதுக்கான வாய்ப்புங்கிறது பெலாரஸுக்கு கொடுத்தாங்க. பெலாரஸினுடைய பிரசிடெண்ட் உங்களுக்கே தெரியும், அலெக்சாண்டர். அவர் ரஷ்யாவுக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. ஸோ பெலாரஸை வந்து சேர்த்துக்க சொன்னதே ரஷ்யா தான். ஸோ ஷாங்காய் உச்சி மாநாடு அப்படிங்கிறது சீனா வந்து 2001 நடந்தது. கிட்டத்தட்ட 24 வருடங்களாக தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி பேசும். முக்கியமாக ட்ரேடு, ஹாஸ்பிட்டாலிட்டி, அவுட்டர் ஸ்பேஸ் ரிலேட்டடான விஷயங்கள், வாடிகள் தொடர்பான கேள்விகள், இது எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. அந்த வகையில் இந்த தடவை நடந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளவில்லை, அது ஏன் அப்படிங்கிற கேள்வி பெரிய அளவில் விவாதப் பொருளாக மாறுச்சு. ஏங்க, ரஷ்யாவுக்கெல்லாம் நம்முடைய மோடி வந்து அடுத்து 2-3 நாட்களில் பயணப்பட போகிறதான தகவல் இருந்திருக்கு அப்படின்னா, ஆமாம், ரஷ்யாவுக்கு போக போகிறாரு, பட்டு கஜகஸ்தானில் நடந்த ஷாங்காய் மாநாட்டில் அவர் ஏன் கலந்துக்கல அப்படிங்கிறது தொடர்பான கேள்விகள் பெரிய அளவில் விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் வந்து சீனாவோட நம்ம கொண்டிருக்கக்கூடிய உறவில் வந்து இருக்கக்கூடிய விரிசல், குறிப்பாக லடாக் பகுதி, அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட இப்போ எல்லையோர பகுதிகள் எல்லாத்தையுமே சீனா உரிமை கொண்டாடுவது, அதே நேரத்தில் ஆக்கிரமிக்கப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ 5 அல்லது 10 முறைக்கு மேலே வந்து சீனா வந்து தனது எல்லையை வந்து கட்டுப்பாட்டை மீறி இந்திய ஆக்கிரமிப்புக்குள்ளே உள்ளே வருது அப்படிங்கிற ஒரு விஷயம், இது வந்து பேசு பொருளாக மாறி இருக்கு. ரெண்டாவது, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஷாங்காய் மாநாட்டில் 4 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில இனிமேல் ஏரோப்ளேன் பறக்க போகுது அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் வெளியாயிருக்கு. ஸோ இது ரொம்ப ஹாப்பியான ஒரு நியூஸாக தான் பார்க்கப்படுது. தலாய்லாமா வந்து இந்தியாவுக்குள்ளே வந்தது ரீசனை வந்து மையமாக வச்சு சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் அங்கே போய் கலந்துக்கிட்டாங்க, மோடி கலந்து காட்டி கூட. ஸோ அவர் போய் கலந்துக்கிட்டப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் 2 பேசிக்கிட்டப்போ தலாய்லாமா இந்தியாவில் இருந்தப்போ இங்கே அமெரிக்காவினுடைய அந்த பிரதிநிதிகள் வந்து நேரடியாக வந்து கலந்துக்கிட்டாங்கல்ல, அவரை வந்து பார்க்க வந்தாங்க ஒரு லேடியோட வந்து. அப்போது அவங்க வந்தப்போ அந்த பேச்சு வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, தலாய்லாமா திபெத்து இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி விட்டுருங்க, மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம சமாதானமாக போயிடலாம், தலாய்லாமாவை கூடிய சீக்கிரம் இந்தியா வந்து திபெத்துக்கே அனுப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரகசியமாக பேசினதாகவும் சில தகவல்கள் வெளியாகுது. பார்ப்போம் அடுத்தடுத்து தலாய்லாமா இந்தியாவில் இருக்க போகிறாரா இல்லை திபெத்துக்கே போக போகிறாரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை. ஏன்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையில் ஒன்று இந்த திபெத்து தான். ஸோ திபெத்து விஷயத்தில் நீ அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிற்கக்கூடாது, சீனாவுக்கு ஆதரவாக நில்லுங்க அப்படிங்கிறது தான் ரஷ்யாவும் முன்னெடுக்கக்கூடிய விஷயம். ஸோ இது ரிலேட்டடாக கண்டிப்பாக மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு போகும்போது அதை பற்றியும் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. அதற்கு பிறகு வந்து ஏஐ கோஆப்ரேஷன், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான முக்கியமான மீட்டிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த 10 நாடுகள் வந்து துருக்கி உள்ளிட்ட நாடுகள் எல்லாமே, பாகிஸ்தானுடைய ஷபாஸ் ஷெரீஃபும் வந்து கலந்துக்கிட்டார். அவரும் வந்து கலந்துக்கிட்டு ஆன்டி டெரரிசம் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பேசினாங்க. ஸோ ஆன்டி டெரரிசம் ரிலேட்டடான விஷயங்கள் இந்த ஷாங்காய் மாநாட்டில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம். அதோடு சேர்த்து ஏஐ கோஆப்ரேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எப்படி டெவலப் பண்ணுறது, ரோபாட்டிக் ரிலேட்டடான விஷயங்கள் எப்படி டெவலப் பண்ணுறது, ஸோ கிளைமேட் சேஞ்சில் வந்து அவுட்டர் ஸ்பேஸ் ரிலேட்டடான விஷயங்களை எப்படி வந்து நம்ம சேர்ந்து செயல்படுத்துறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து இப்போ குலசேகரப்பட்டினத்தில் வந்து நம்ம ஏவுதளம் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஏவுதளத்தை சீனாவோ ரஷ்யாவோ பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கிக்கலாம். அது இந்த மாதிரி ஷாங்காய் உச்சி மாநாட்டில் வந்து அதற்கான சைன்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டாலருக்கு இல்லாமல் முழுக்க முழுக்க நம்முடைய நாணயங்களை வச்சு பண்டமாற்று முறை எப்படி இருந்ததோ, என்கிட்ட என்ன இருக்கோ நான் அவனை கொடுக்குறேன், நீ உன்னுடைய பொருளை நீ கொடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள். ரஷ்யா அவங்களுடைய நாணயத்தை வச்சு வாங்குவாங்க, நம்ம வந்து ரூபாயை வச்சு வாங்குவோம், இதுதான் வந்து நடக்கக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுது. அடுத்தடுத்து அப்படி தான் வந்து இதெல்லாம் வந்து நடக்கும், வணிகம்லாம் அப்படித்தான் இனிமேல் நடக்கப்போகுது அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பேசியிருக்காங்க. இன்னொரு பார்த்திங்கன்னா ட்ரேடு, முழுக்க முழுக்க கடல் வணிகம், அதோடு சேர்த்து வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்காங்க. என்னென்னா இந்த பெல்ட் அண்ட் ரோடு திட்டம்,
இந்த சாலையோரம் இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, சவுதி அரேபியாவோடு சேர்ந்து வேறு ஒரு திட்டத்தை பிளான் பண்ணுச்சு. ஆனால் இங்கே சீனா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தில் நீங்கள் அங்கத்தினராக மாறுங்க அப்படிங்கிறது தான் இப்போது இந்தியாவுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியத்துவமான விஷயமாக பேசப்படுது. டெக்டானிக் அப்படிங்கிற அந்த ரிலேட்டடான டாக்குமெண்ட்டில் சைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். துருக்கியினுடைய எர்டகன் இதில் வந்து கலந்துக்கிட்டது மட்டும் இல்லை, உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான், பலுகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகள், அதுவும் ரஷ்யாவினுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் கலந்துக்கிட்டாங்க. பெலாரஸினுடைய அதிபர் வந்து அலெக்சாண்டர் ரொம்ப தீவிரமாக இந்த நிகழ்ச்சியை கண்காணிச்சிட்டு இருந்தார். ஸோ ரஷ்ய அதிபர் சைனிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க, சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில டாக்குமெண்ட்லாம் சைன் ஆகிருந்தது. இதெல்லாம் தாண்டி வந்து மிக முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, ஆண்டனியோ குட்ரஸ், யூஎனுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைவர், அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டார். ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டினை வந்து கைது செய்வதற்குன்னு சொல்லிட்டு ஐசிசி உத்தரவு போட்டுச்சு. இதே ஐக்கிய நாடுகள் சபையில் தான் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக பல்வேறு தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டது. அப்படிப்பட்ட ரஷ்யா அவரை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் உத்தரவுலாம் போட்டுருந்துச்சு. வேறு நாட்டுக்கு அவர் போக மாட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் உக்ரைனுடைய அதிபர் வந்து சொல்லியிருந்தார். அமெரிக்கா சைட்லேருந்து இதே மாதிரியான விஷயங்கள்லாம் பேசினாங்க. இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் கஜகஸ்தானுக்கு ரஷ்யா போயிருக்கார், ரஷ்ய அதிபர் புட்டின் போயிருக்காரு. ஐக்கிய நாடுகள் சபையில் முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஆண்ட்ரி குட்ரஸையும் நேரடியாக சந்தித்து கை குலுக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் அரங்கேறிச்சு. இதுதான் புட்டினுடைய மிகப்பெரிய அளவிலான சக்ஸஸ். நீ எந்த இடத்த தட்டுறியோ அதே இடத்துல ஒருத்தனை விருந்தினராக கூப்பிட்டு அவங்க கூட கை குலுக்கி சாப்பிட்றம்பாரு அப்படிங்கிற விஷயத்த பதிவு பண்ணியிருக்கா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்டிஓ, இந்த டீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டீமாக கருதப்படுது. இது ரஷ்யா உருவாக்குனது. ஸோ இந்த சிஎஸ்டிஓ அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே எல்லாரும் வந்துடுறாங்க. நாட்டோவுக்கு எதிராக ஒரு புதிய டீம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த புதிய டீம்ல இப்போ 8-10 நாடுகளாக புதிதாக உருவாகியிருக்கு. இதில் மிடில் ஈஸ்ட் ஏரியாவில், அதாவது மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் எப்படி வந்து ரஷ்யா வந்து ஓரளவு ஆதிக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிடுச்சு, ஆப்பிரிக்கா முழுவதுமே தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி இந்த சென்ட்ரல் ஏசியா, அதாவது மத்திய ஆசிய பகுதிகளில் சீனா எப்படி ஆதிக்கம் செலுத்துதோ அவங்க கூட சேர்ந்து டைஅப் பண்ணி ஆசிய நாடுகள்லையும் ஒரு ஆதிக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் ரஷ்யாவினுடைய நிலைப்பாடு. ஸோ இதுக்கு வந்து இந்த ஷாங்காய் உச்சி மாநாடு ரஷ்ய அதிபருக்கு பெரிய அளவில் உதவி பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ உஸ்பெகிஸ்தானோட சேர்த்து வந்து ஸ்மால் நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஒன்று ரெடி பண்ணியிருக்காரு புட்டின், அந்த டாக்குமெண்ட்லேயே சைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான விஷயங்களை சீனாவோடு கொண்டிருக்கக்கூடிய உறவை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான வேலையை இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. அந்த விஷயம் வந்து ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ இந்தியாவினுடைய புகழை மங்காத அளவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கே போய் பேசிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறதையும் ரொம்ப இந்த இடத்துல ஆணித்தரமாக நம்ம பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. பாகிஸ்தானோடு நம்ம இருக்கக்கூடிய உறவுகள் பற்றிலாம் பெரிய அளவில் அந்த இடத்துல பேசிக்கல. நம்ம இந்த இடத்துல டார்கெட்டை வந்து சைனானா, சைனா கிட்டே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை மட்டும் எப்படி பாண்ட் பண்ணிக்கலாம், புதிதாக விமான போக்குவரத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ 4 வருஷம் கழித்து விமான போக்குவரத்துங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து சீனாவுக்கு டைரக்ட் ஃப்ளைட்லேயே போகலாம், அப்படிப்பட்ட வாய்ப்பு உருவாக்கியிருக்காங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. இது மாதிரியான வேர்ல்டு நியூஸ், இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ், எஸ்சிஓ பற்றிய நிறையா நிகழ்வுகள் படித்தோம், அதில் இம்பார்ட்டண்டான விஷயம் மட்டும்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருக்கோம். ஜியோ பாலிடிக்ஸ் தொடர்பான எல்லா விவரங்களையும் தெரிந்து கொள்ள பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். என் கையெழுத்து மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.